Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. அவர் கொல்லப்பட்டுட்டாரு, அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி கேட்ட தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அவருடைய அடக்கம் முடிகிற வரைக்கும் நாங்கள் ஒரு 3 நாள் நினைக்கிறேன் உண்ணாநிலை போராட்டத்தை சிறையில் கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தோம். வீரப்பன் பாட்டு காட்டில் இருந்தப்போ அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருந்தது இல்லை. இந்த அமைப்புகள் சார்ந்து இவங்கெல்லாம் போய் அவர் வந்து வேற மாதிரி மாற்றணும், போராட்ட காலத்துக்கு இது பண்ணணும்னு சொல்லி தான் போனதுனால தான் காவல்துறை நெருக்கடிகள் அதிகமானது, அரசோட நெருக்கடிகள் அதிகமானது. வீரப்பன் மரணத்துக்கே இதுவும் கூட ஒரு முக்கியமான காரணம். அப்படியே இல்லாட்டி கூட ஜெயலலிதா போன்ற ஒரு அரசியல்வாதி வந்து அவங்களுக்கு வந்து அன்றைய காலகட்டத்திலலாம் பக்குவம் இல்லாதவங்க, அவருடைய அந்த நேர்காணல் ஒன்றே போதும். இந்த வாச்சாத்தியிலலாம் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே இன்னைக்கு வந்து தண்டனையாகி நிற்கிறாங்களா இல்லையா? வருவாய்த்துறை, வனத்துறை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரும் தண்டனையாகி நிற்கிறாங்களே. எல்லாம் தெரிஞ்சவங்க, எல்லாம் படித்தவங்க அப்படிங்கிறவங்களே இவ்வளவு குற்றங்களை செஞ்சுருக்கும் போது ஒரு சாமானியன் வீரப்பன் வந்து தாக்குதல் நடத்தி அதில் ஏற்பட்ட காயத்தின் போது அந்த வீரப்பன் கூட இருந்தவர் வந்து இந்த பெரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. கன்னட நடிகர் ராஜ்குமார் அவர் கடத்தல் அப்படின்றது வீரப்பன் எப்படி சொல்றதுன்னா, அவர் அதற்கு முன்னாடி பல்வேறு விஷயங்கள் செஞ்சிருக்காரு. வனத்துறை அதிகாரிகள் கடத்தல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் கன்னட நடிகர் ராஜ்குமார் கடத்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட கோரிக்கைகளே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அரசியல் சார்புள்ள கோரிக்கைகள் மாதிரியே இருக்கும். காவிரி தண்ணி வந்து விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா சொன்னீங்க, திருவள்ளுவர் சிலை வந்து கன்னடத்தில் இது பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. உங்களை போன்ற அமைப்புகள் சார்ந்த தோழர்களை வந்து விடுதலை செய்யணும் அப்படின்ற கோரிக்கை, அந்த தேயிலை தோட்டம், அந்த கூலி உயர்வு சார்ந்த விஷயங்கள் பேசியிருப்பாரு. சதாசிவம் கமிட்டி தோழர்கள் முடிவும் அவரும் கலந்துதான் அந்த கோரிக்கைகளை அவங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா நான் இருக்கிற காலகட்டத்திலே அவர் வந்து கலந்துரையாடி எந்த செயல்பாட்டுக்குமே வந்து ரெண்டு தரப்புமே பேசி தான் நாங்கள் இயங்க தொடங்கியிருந்தோம். அதனால் அந்த கோரிக்கைகள் வெறும் எங்கள் அமைப்புகள் மட்டும் வச்சதில்லை, அதில் உள்ள அந்த கோரிக்கைகள் அவருக்கும் உடன்பாட தான் அந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அவர் வந்து ஆழமாகவே வாசிக்கிறது, தோழர்களுடைய தொடர்ந்து அரசியல் பேசுறது, அவர் வந்து அவருடைய அடுத்த அமைப்பு சார்ந்த கொடியேத்தின படம்லாம் கூட. ஆமாம், அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டார். அவர் வந்து சராசரி அரசியல்லிருந்து ஒரு தீவிரமான அரசியலுக்கு வந்துட்டார். இதனால கூட நான் சொல்லுவேன், அவரை வந்து தலைவராக சொல்றதுல எந்த ஒரு தயக்கம் தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அவரோட இருந்தவன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றதா கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எவ்வளவோ தலைவர்கள்னு சொல்லிக்கிட்டு போலிகள் இருக்கிற இடத்துல கடந்த காலத்தில் அவருடைய இதில் நிறைய குற்றங்கள் அறிந்தும் அறியாமலையும் இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு தலைவர், அவர் தலைவராக உருவாயிட்டார். அதில் இந்த மாதிரி கடைசியாக வந்து அவர் தீவிர அரசியல் அப்படின்றது வந்தார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு சொன்னீங்களே, என்ன மாதிரியான அரசியல், தமிழ் தேசிய அரசியல் அந்த மாதிரியா இல்லை எப்படி அவரோட ஐடியாலஜி அப்படின்றது? அவருக்கு ரெண்டு இதுவும் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ பூலாந்தேவி அவங்களுக்கு பொதுமன்னிப்பு வாங்கி வந்து எம்பி அவர் கூட பேசியிருப்பார். அதே மாதிரி வந்து அவரும் வந்து பொதுமன்னிப்பு ஜனநாயக பாதைக்கும் அவருடைய கதவுகள் திறந்து தான் வச்சுருந்தார். அந்த கதவு திறக்கப்பட்டிருந்தால் கட்டாயமாக வந்து எங்களோட பேசிட்டு அவர் அந்த பாதைக்கு போயிருப்பார். நாங்களும் தடுக்க போகிறதில்ல. அவர் உறுதியாக அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருந்தால் அமைப்புகள் வந்து அவரை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஆயுதம் பாணியாக தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும்னு அவர் அவரை நாங்கள் வற்புறுத்த நாங்கள் மாட்டோம். கட்டாயம் அவர் நாங்கள் அவர் அவருடைய முடிவு அப்படின்னு எடுத்திருப்போம். இது சம்மந்தமாக நாங்கள் பேசும்போதே சேத்துக்குழி கோவிந்தன் மட்டும் அப்போவே சொல்லிட்டாரு, அண்ணன் நீங்கள் போகிறதுனா போங்க, நான் வந்து தோழர்களோடய தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து சேத்துக்குழி கோவிந்தன் வந்து முடிவெடுத்துட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அவர் சேத்துக்குழி கோவிந்தனை பற்றி நீங்கள் நிறையா கேட்டிருப்பீங்க. இன்னும் பேசும்போது இவரை பேசாமல் இருக்க முடியாது. ஒரு நீண்ட நெடிய காலம் அவருடைய வீரப்பனுக்கு சமம், அவருடைய நிழலாகவே இருந்தவர், ஒரு மெய் அவருடைய மெய்ப்பா பாதுகாவலர் அல்லது வந்து இந்த அவருடைய மனசாட்சி இப்படி எது வேணாலும் சொல்லலாம். தொடர்ச்சியாக அவரோட அவரையே அவருக்காகவே தன்னை வடிவமைச்சுக்கிட்டவர். அவர் வந்து
இப்போ வீரப்பன் வந்து எதா இருந்தாலும் படார்னு உள்ளம் திறந்துருவாரு. சேத்து குளிக்கவன் வந்து எதையுமே வெளிப்படையாக இது பண்ணக்கூடியவர் இல்லை, கலகலப்பாக பேசுகிறவர் கிடையாது அவர் வந்து. ஆனால் தெளிவான இதில் அவர் என்ன முடிவெடுத்தாருன்னா, தோழர்களோட நான் இருக்கிறேன், நீங்கள் போகிறதுனா போங்க அப்படின்னு. நீங்கள் போகிறதுன்னா வீட்டு குடும்பத்தோட? இல்லை இல்லை, இந்த சரணடைஞ்சு ஜனநாயக அரசியலுக்கு. ஆமாம், அந்த வாய்ப்பு வந்து அவர் கொஞ்சம் அந்த மாதிரி அரசியல் சார்ந்த நிலைப்பாடுகள் அந்த மாதிரி உள்ளவரா? யாரு சேத்துக்குளி கோயில்? எங்களோட அணுகுமுறைகள், வாசிப்புகள், எங்களை தொடர்ச்சியாக நாங்கள் பேசினது, போராட்டக்களம் வயது வித்தியாசம் இருக்கு. வீரப்பன் 50 கடந்திருந்தார், சேத்துக்குளி வந்து அவர் 35 தான் இருந்தார், எங்கள் வயதை ஒத்தவர் தான் அவர். அதனால அவர் வந்து எங்களோட நிற்கிறதுக்காகவும் அவரோட இயல்பு வந்து போராட்ட காலத்தில் நிற்க அவர் நின்றார். இவரை வந்து அண்ணன் நீங்கள் போங்க, நான் தோழர்களோட இருக்கேன் அப்படின்னா அப்படி ஒரு முடிவு வந்துச்சு. வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தா அவர் வந்திருப்பார், புலாந்தேவிக்கு மாதிரி வாய்ப்பு வழங்கப்பட்டு. ஆமாம், அதான் சொன்னீங்க, ரெண்டு விதமான நிலைப்பாடுகள் இருந்ததுன்னு சொன்னீங்க. ஒன்று புலாந்தேவி மாதிரி சொன்னீங்க, இன்னொரு ஒரு விஷயம் அதுதான் வெளிப்படையான அரசியல். அதான் புலாந்தேவி வெளிப்படையாக வந்து எம்பியான மாதிரி வெளியில் அரசியலுக்கு வர தயாராக இருந்தார். அந்த கதவுகள் அடைக்கப்பட்டதுக்கப்புறம் வேறு வழி இல்லை அப்படிங்கும் போது தொடர்ச்சியாக எங்களோட இதான் அவர் வந்து களத்திலே நிற்கிறது, நிற்க வேண்டிய தேவை வந்துச்சு. நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கான, அதை காட்டுக்குள்ளே போகிறதுக்கான முயற்சிகள் எதுலையுமே ஈடுபடல? அதில் அதற்கான தேவை அந்த மாதிரி எதுவும் உருவாகல? நான் பார்த்தீங்கன்னா 2007 பிறகு தான் நான் விடுதலை ஆனேன். ஓ, சிறையில் முன்னாடியே அவர் வந்து அவரை கொல்லப்பட்டுறாரு அவர். அதனால் அதுக்கப்புறம் அந்த பேச்சுக்கே இதெல்லாம் அமைப்பும் வந்து நாங்களும் வந்து வெளிப்படையான அரசியலில் வர்றது அப்படின்னு எங்கள் தோழர்கள் முடிவெடுத்து ஜனநாயக பாதைகளில் நாங்கள் வந்துட்டோம். ஈழப் போராட்டம் மறுபடியும் 2009 வந்துருச்சு, அதை தொடர்ந்து நாங்கள் வெளிப்படையான அரசியல்லே இருந்துட்டோம். அதனால திரும்ப உள்ளே போகிறதுக்கு? ஆமாம், ஆயுத போராட்டத்தை அமைப்பு வந்து தற்காலிகமாக ஒத்தி வச்சுட்டாங்க. நீங்கள் அவர் கூட இருந்த காலகட்டத்தில் ரொம்ப ஏதாவது ஒரு ஆச்சரியப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா வீரப்பன் கிட்ட, இல்லை அந்த காட்டில் இருந்த விஷயங்கள்ல? ஒவ்வொரு நாளுமே ஒரு நகரத்துல இருந்து, அதாவது ஒரு கடற்கரை, அந்த புதுக்கோட்டை அப்படிங்கிறது கிழக்கு பகுதியை தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம், ஒரு கடல் பகுதியில் சமவெளியில இருந்துட்டு போன வேணாம், அங்கே ஒவ்வொரு நாளும் ஆச்சரியம்தான். இயற்கையே அங்கே பல்வேறு, நம்ம இன்னும் பார்க்க முடியாத, இன்னும் நிறைய பேர் பார்க்காத பல்வேறு விதமான ஆச்சரியங்கள் இயற்கையாகவும் இருக்குது. நடைமுறையில் அவங்க வாழ்க்கையுடைய பயணம் பாதைகள், அதில் நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும். உணவுலேருந்து அவங்க வேட்டையிலேருந்து அவங்களுடைய அந்த, இப்போ இதை கூட குறிப்பிட்டோம்னு நினைக்கிறேன், அவர் கொச்சையாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. அது அந்த பகுதியில் இருக்க சாமானிய மக்களுடைய இது, நீ வா போன்னு பேசுறது, வார்த்தைகள் வந்து நம்ம வந்து நாகரிகம் பண்பாடுன்னு நம்ம வந்து சொல்லாத வார்த்தைகள் அங்கே, அந்த சாமானிய மக்களுடைய இயல்பான மொழி, அந்த மொழியில் அவர் பேசியிருப்பாரு. இப்போ இதெல்லாம் கூட எங்களுக்கு வந்து அவங்க பேசிக்கிறதெல்லாம் கூட அந்த பேச்சு மொழி கூட நமக்கு வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் அவருடைய வேட்டை கதைகள், அவருடைய வாழ்க்கை கதையை அவர் சொல்றது, இதெல்லாமே நிறைய ஆச்சரியங்கள். அவர் கொல்லப்பட்டுட்டாரு, அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி கேட்ட தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நீங்க அவரோட தனிப்பட்ட முறையில பழகி இருக்கீங்க. அது மிகப்பெரிய ஒரு தாங்க முடியாத, ஒரு நம்ப முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை. கோவை சிறையில் அப்ப நான் இருக்கிறோம், தொலைக்காட்சி இது வானொலி செய்தியில தான் நம்ம கேள்விப்படுறோம். நம்ப முடியல இது எப்படி நிகழ்ந்துச்சுன்னு, மிகப்பெரிய மன அழுத்தம், பல்வேறு துன்ப துயரங்களை வாழ்க்கையில் நம்ம எதிர்கொண்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது இது பேரடியாக இருந்துச்சு. அவருடைய அடக்கம் முடிகிற வரைக்கும் நாங்கள் ஒரு 3 நினைக்கிறேன், 3 நாங்கள் வந்து உண்ணாநிலை போராட்டத்தை சிறையில் கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அதுதான் அங்கே எங்களால் செய்ய முடிஞ்சிச்சு. அது பேரடி தான், மறுக்க முடியாது. வீரப்பன் மரணம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா, வீரப்பன் வந்து முன்னாடி காட்டில் அவர் வந்து இந்த மாதிரி ஆணை தந்தம், சந்தன கடத்தல் உள்ளிட்ட விஷயங்கள், ஒரு குற்றவாளியாக பார்க்கப்பட்ட காலத்தில் வந்து அவருக்கு வந்து நெருக்கடிகள் வந்து அதிகமாக இல்லை. ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா சிலர் சொல்லுவாங்க, வீரப்பன் பாட்டு காட்டில் இருந்தப்போ அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருந்ததில்லை, இந்த அமைப்புகள் சார்ந்து இவங்கெல்லாம் போய் அவர் வந்து வேற மாதிரி மாற்றணும், போராட்ட காலத்துக்கு இது பண்ணுறோன்னு சொல்லி தான் போனதுனால தான் காவல்துறை நெருக்கடிகள் அதிகமானது, அரசோட நெருக்கடிகள் அதிகமானது, வீரப்பன் மரணத்துக்கே இதுவும் கூட ஒரு முக்கியமான காரணம், அது போன்ற விமர்சனங்களும் வருதுல்ல, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கட்டாயமாக அது மறுக்க முடியாத ஒரு காரணம். ஏன்னா வந்து இந்த அரசியல் அமைப்புகள், இந்த ஆயுத அமைப்புகள், இந்த அமைப்புகளுடைய இணைவு வீரப்பன் அப்படிங்கும் போது அரசு மிகப்பெரிய, அதை இனி வீரப்பன் இருக்கக்கூடாது, அரசுக்கு அடித்தளத்துக்கே ஒரு பேர் ஆபத்து
அப்படிங்கிறத அதனால் மிக தீவிரமாக அவர் வந்து வேட்டையாடப்படணும்னு முடிவெடுக்கப்பட்டதுக்கு இந்த அமைப்புகள் போனது ஒரு காரணம், அது மறுக்க முடியாது. அப்படியே இல்லாட்டி கூட ஜெயலலிதா போன்ற ஒரு அரசியல்வாதி வந்து அவங்களுக்கு வந்து அன்றைய காலகட்டத்திலலாம் பக்குவம் இல்லாதவங்க, அவருடைய அந்த நேர்காணல் ஒன்றே போதும் அவரை வந்து அவங்க அவங்க ஆட்சியில் அவர் இருக்கக்கூடாதுன்னு அவங்க முடிவெடுத்தது. பொதுவாக அரசின் உள்துறை அந்த மாதிரியான அரசுடைய ஆழமான அமைப்புகள், அந்த அரசு அரசியல்வாதிகள் வேற அரசு அப்படிங்கிறது மிக மிக அவர் வந்து அரச கட்டமைப்பே, ஏன்னா எங்கள் மாதிரியான அமைப்புகள் நாங்கள் வந்து அந்த அரச கட்டமைப்பை அடியோடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க, அப்போ அந்த அரசு வந்து கட்டாயமாக அவரை அதுக்கு துணை போகிற வீரப்பனை ஒரு நாளும் விட்டு வைக்காது. ஆனாலுமே கூட அந்த அமைப்புகள் போடுறது தான் சீக்கிரமாக நடந்தது அப்படின்ற மாதிரி. ஆமாம், அது நான் மறுக்க மாட்டேன், அது உண்மைதான். இது ஒரு போராளி அமைப்புகள் போனது தான் அவரை விரைவாக அவரை அவருடைய முடிவை நோக்கி அவர் அழிச்சிட்டு போணுச்சு. அது இது இதனால் எங்கள் அமைப்பு மேலே எங்கள் மேலெல்லாம் குற்றச்சாட்டு வரோம்னா அது தவிர்க்க முடியாது, அதுல ஒரு உண்மை இல்லாமல் இல்லை. ஆமாம், அரசு வந்து தீவிர கவனம் வந்து அவர் வந்து உண்மையான ஒரு தீவிரமான மக்கள் அரசியலுக்கு அவர் போயிட்டாரு, இனி விடக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. அவர் வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து ஈழத்துக்கு, அதாவது இலங்கைக்கு வந்து தப்பிச்சு போறதுக்கான திட்டங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது, அது போன்று சொல்லப்பட்டு தான் அவர் வந்து அழைத்து செல்லப்பட்டாரு, அது போன்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. அவரோட மரணத்திலே பல்வேறு சந்தேகங்கள்லாம் வந்து எழுப்புறாங்க. சிலர் வந்து அவர் வந்து முன்பே கொல்லப்பட்டு அவர் வந்து கூட்டி வரப்பட்டாரு, மோர்ல விஷம் வைத்து கொல்லப்பட்ட, இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வந்து சொல்லப்படுது. காவல்துறை தரப்புல இதற்கு முந்தைய ஒரு வெப் சீரிஸ் வந்தது, அதுல பேசிய ஒரு காவல் அதிகாரி கூட அப்படிதான் சொல்றாரு, அதை வந்து நீங்க அதை நீங்க எப்படி வேணா ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்ற அளவுல அதை வந்து சொல்றாரு. ஆனா அந்த மரணம் வந்து அது வந்து சரி அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு, ஆனா அதை நீங்க எப்படி வேணா ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஈழத்துக்கு போறது அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட அந்த ஒரு கட்டத்தில் பெரிய அளவில் அமைப்புகள் வளர்ச்சி அடைய முடியல, இங்கே இருந்த சூழல்கள் நெருக்கடிகள் அவருக்கு அந்த சிந்தனைகள் ஒரு கட்டத்தில் வந்திருக்கலாம். ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் அந்த இது இல்லை, நான் சிறைக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் வந்த தோழர்கள் கைதுகள் வந்தவங்க தோழர்கள்ட்ட நான் பேசின வரைக்கும் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. எனக்கு தெரியாது, நான் சிறையில் இருந்து கேள்விப்பட்டேன், நான் இருந்த காலகட்டம் வரைக்கும் அவருக்கு அந்த தேவையில்லை. அதன் பிறகு அவர் வந்து ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு ஈழத்துக்கு போயிடலான்னு அவர் முடிவெடுத்ததாகவும், அப்புறம் வந்து அந்த தகவல் அங்கே கொண்டு போய் சேர்க்கப்பட்டதாகவும், அவர்கள் வந்து இப்போ எப்படி இங்கே இருக்கிறவங்க பார்க்குற மாதிரியே அவர் அவங்களும் பார்த்தது, அப்புறம் இந்தியாவுக்கு எதிராக ஏற்கனவே ராஜீவ் கொலையால் அவங்களுக்கு வந்து இருந்த நெருக்கடிகள், இந்த நிலையில் வந்து இவரை வந்து எடுக்கிறது சம்பந்தமாக அவங்க யோசித்ததாகவும், அதனால் அது முதல் கட்டம் வந்து அது அவங்க வந்து அதில் வந்து தீவிரம் காட்டலன்னு கேள்விப்பட்டேன். பிறகு ஒரு சில முக்கியமான ஆளுமைகள் வந்து தொடர்ந்து தலைமைக்கு பேசினதுக்கு பிறகு அதுக்கு ஒரு உடன்பாடு வந்து சரி அவர் அனுப்புங்க அப்படின்னு இவரும் வந்து உற்சாகமாக அங்கே போய் நம்ம அங்கே போராட்ட காலத்தில் நம்ம நிற்போம், அதாவது அவர் அந்த போராட்டத்துக்கு போய் போராடணும் அப்படின்ற மைண்ட் செட். அவர் வந்து தன்னுடைய பாதுகாப்பு ஒரு ஒன்று, அப்புறம் அங்கே சும்மா போய் விருந்தினராக உட்காந்து இருக்க முடியாதுல, அது ஒரு போர்க்களம்ல அவருக்கு பிடிச்சமானது தான் அது. அவர் நினைச்ச மாதிரியே ஒரு அமைப்பு வலுவாக ஒரு விடுதலை பகுதியையே உருவாக்கி வச்சிருந்தாங்க, அதனால அதுல அவர் தொடர்ச்சியாக போய் எங்க அவர், ஏன்னா அவர் இந்த வெப்சீரிஸ்ல ஒரு இடத்துல வந்து அவரோட ஒரு விஷயத்துல வந்து பேசியிருப்பாரு, என்னன்னா ஆர்மி வந்தப்ப நான் அவங்களை எதிர்த்து எதுவுமே பண்ணல, ஏன்னா நான் என்ன தனிநாட்டுக்காக நான் போராடுறேன், அதனால ஆர்மி எதுவுமே பண்ணல அப்படின்ற போன்ற கருத்துக்களையும் வந்து தெரிவிச்சிருப்பாரு. அதனாலதான் நான் கேக்குறேன் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றது அங்க போய் போராடணும் அப்படின்றதுக்கான. ஆமா ஆமா, அப்புறம் ஒரு இடத்துக்கு அடைக்கலம் போகிறோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு நம்ம வந்து வெறும் விருந்தினராகவோ வெறும் சுமையாகவோ இருக்கக்கூடியவர் கிடையாதுல்ல, அவர் ஒரு சராசரி மனிதன் தானே. அப்போ அங்கே ஒரு இடத்துக்கு போகும்போது அப்புறம் அவங்களுக்கான போராட்டத்தில் இப்போ இந்த உக்ரைனில் போய் படிக்க போன மாணவர்கள் ரெண்டு பேர் வந்து இன்றைக்கி உக்ரைன் இராணுவத்தில் இணைஞ்சு சண்டை போகிறதா நம்ம செய்திகள் பார்க்குறோம். அப்படி தான் அது வந்து அது ஒன்று அதில் ஒன்று இதெல்லாம். அப்புறம் ஈழ போராட்டத்தை அவர் உற்று நோக்கிக்கிட்டு இருந்தவர் தான், அந்த விடுதலைக்காக போய் உதவி செய்ய அதில் இணைஞ்சிக்க ஆசைப்படுறதுல தவறு இல்லை அவர் நினைச்சிருந்தார். கர்நாடகா கலவரம் வந்து 91 கலவரத்தில் வந்து தமிழர்கள் பலர் வந்து அடித்து விரட்டப்பட்டாங்க, மானபங்கப்படுத்தப்பட்டாங்க உள்ளிட்ட விஷயங்கள். இப்போ அவருமே வந்து குறிப்பிடுறாரு, நான் ராமாவரம் காவல் நிலையத்தை போய் தாக்கினேன் அந்த கோபத்தில் அப்படின்ற, அது போன்ற விஷயங்கள் தான் நீங்கள் வந்து அவர் கூட உள்ளே போய் அவரை அரசியல் படுத்தலாம் அப்படின்றது சிந்தனை வர்றதுக்கான காரணமாக. கன்னட மக்களையோ அந்த காவிரி பிரச்சனையில் வந்து கன்னட மக்களையெல்லாம் நாங்கள் வந்து ஒரு எதிரியாவோ அப்படியெல்லாம் நம்ம பார்க்க கிடையாது. ஆமாம், கர்நாடகத்தில் கன்னட
இனவெறி அரசியல் இருக்குன்னா கட்டாயம் இருக்கு. தமிழர்கள் தாக்கப்பட்டாங்கன்னா உண்மைதான், வந்து காவிரிக்காக ஒவ்வொரு முறை காவிரி சிக்கலாகும் போதும் தமிழர்கள் அங்கே அச்சத்தோடு தான் இருக்காங்க. பெரும்பான்மை மக்கள் வந்து அந்த கன்னட அந்த தேசிய இனம் அந்த சிந்தனைகளுக்குள்ள அங்கே அவங்க திணிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி தான் அதை நாங்கள் பார்க்குறோம். அது மாதிரி அந்த வன்முறையாளர்கள் சில கிராமங்களை தாக்குனப்ப கிராமங்களில் வந்து இவங்க போய் நின்று மக்கள் உதவி கேட்டு அதில் தன்னிலை இவங்க போய் நின்றதாக இவர் சொல்லியே நான் கேட்டிருக்கேன். இவங்க போய் நின்றுட்டாங்க, இவங்க வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய கிராமங்கள் வந்து அந்த கன்னட வெறியர்களாக தாக்கப்படாமல் தப்பிச்சதும் நான் இவங்க சொல்லி கேள்விப்படுறேன். அப்படி தான் அதை நான் பார்க்குறேன். பெரிய கன்னட அந்த 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 சூழலில் அவர் போய் நின்றதுங்கிறது உண்மை தான். இல்லை, நீங்கள் அதுக்கப்புறம் அவர் கூட அரசியல் ரீதியாக அமைப்புகள் போறதுக்கு அது ஒரு காரணமா? அது ஒரு காரணம் மட்டும்கிறே, நான் சொன்ன மாதிரியே ஒரு கெரிலா போராட்டத்துக்கான ஒரு அடித்தளம் அவர்கிட்ட இருந்துச்சு. இருந்தது. ஆமா, ஒரு கெரிலா போராட்டம் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஆமா, அவர் அவர் வந்து ஒரு கெரிலா போராட்டம் எப்படி இருக்கணுமோ, அதாவது வந்து அந்த ஒழுக்கங்கள், கட்டுப்பாடு, தனி மனித தூய்மை, இது எல்லாமே ஒரு போராளி இயக்கம், ஒரு போராளி எப்படி இருக்கணுமோ அது எல்லாமே அவர்கிட்ட வந்து இயல்பிலே இருந்துச்சு. குறைகளே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். அவர் ஒரு அரசே இத்தனை படுகொலைகளை, இத்தனை நீதிமன்ற இதை குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகுது, இந்த வாச்சாத்தியிலலாம் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே இன்னைக்கு வந்து தண்டனையாகி நிற்கிறாங்களா இல்லையா? வருவாய்த்துறை, வனத்துறை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரும் தண்டனையாகி நிற்கிறாங்களே. எல்லாம் தெரிஞ்சவங்க, எல்லாம் படித்தவங்க அப்படிங்கிறவங்களே இவ்வளவு குற்றங்களை செஞ்சுருக்கும் போது ஒரு சாமானியன் வீரப்பன் அவர் அவரை அறியாமலும் அறிந்தும் செஞ்சிருப்பார். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஈழ விடுதலை சார்ந்து, இல்லை ஈழ போராட்டம் சார்ந்து, இல்லை ஈழ ஆதரவாளர்களை தாண்டி அந்த பாலச்சந்திரனோட அந்த புகைப்படம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்பவே ஒரு ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்தது. இந்த டாக்குமெண்ட்ரியிலையுமே ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு காட்டி கொடுத்த ஒருத்தரை கொள்றதுக்காக போகிறவர அந்த வீட்டில் இருக்கிற ஒரு 12 வயது சிறுவனையும் கொலை செய்கிற விஷயங்கள் இருக்குது. அது தற்போது கடுமையான விமர்சனத்துக்கு வந்து உள்ளாக இருக்குது. எல்லா விமர்சனங்களையும் தாண்டி, யானை தந்தம், சந்தன கடத்தல் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் தாண்டி, இந்த சிறுவனை எப்படி வந்து, சிறுவனுக்கு முன்னாடி நீட்டப்பட்ட துப்பாக்கி வந்து அவரை வந்து நீங்கள் எப்படி ஒரு போராளியாக சித்தரிக்கலாம் அப்படின்ற கேள்விகள் முன்வைக்கப்படுது. எனக்குமே வந்து அந்த காட்சிகள் பார்க்கும்போது என்ன அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கு பல்வேறு விளக்கங்கள் அவருமே கொடுத்துருக்கார் போல். நீங்கள் அந்த விஷயங்களை எப்படி பார்க்க? அதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்டது, இவர் நம்ம லிபியாவுடைய விடுதலை வீரர் உமர் முக்தர். அவர் விசாரணையில் வந்து பிடிச்சு விசாரணைக்கு வச்சு வைக்கப்பட்டிருக்கும் போது அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்வி, நீங்கள் வந்து இத்தாலியுடைய இராணுவ வீரர்கள் அவர்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டிருக்கீங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்க உமர் முக்தர்னு கேட்டப்ப, போர் என்றால் போர் தான் அவர் சொன்ன பதில் தான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன். ஒரு கடினமான வேற வழி இல்லை அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். ஏன்னா அதே அரசுகள் செய்திருக்கிற குற்றச்சாட்டு, அவர்கள் மீது சுமத்தப்படுற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது மலை அளவு. இவர் மீதான குற்றச்சாட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கடு அளவு. ஆனால் குற்றம் குற்றம் தான், அதை நம்ம மறுக்கலை. ஆனால் போர் அப்படின்னு போர் என்று வரும்போது நம்ம தவிர்க்க முடியாது. இருந்தாலும் தமிழர்களுடைய அறம் எல்லாருடைய இதையும் இது பண்ணும். போராளி அமைப்புகளாக போராளியாக அவர் வந்ததுக்கு பிறகு அந்த குற்றச்சாட்டு அவர் மேலே கிடையாது. கட்டாயமாக நீங்கள் வெள்ளுத்தீர்ப்பூர் காவல் நிலைய தாக்குதல் நடந்துச்சு. அந்த தாக்குதலில் துப்பாக்கி தவறுதலாக நாங்கள் கொண்டு போன துப்பாக்கி வெடிச்சிருச்சு. ஏன்னா எல்லாமே பழமையான துப்பாக்கிகள். அதில் வந்து அந்த தோட்டா வந்து செவுத்தில் பட்டு ஒரு காவலர் மேலே படுது. அவர் ஒரு அவர் மேலே பட்டு தலையில் பட்டு அவருக்கு வந்து இரத்த காயம் ஏற்படுது. ஏற்பட்டப்ப எங்கள் தோழர் முத்துக்குமார் வந்து சாரி பிரதர், தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு அவர் அதை சொல்கிறாரு. அதை அந்த காவலர் வந்து பதிவு பண்ணி பத்திரிகையில் கட்டங்கட்டி செய்தி வந்திருக்கு. இது மாதிரி வீரப்பன் வந்து தாக்குதல் நடத்தி அதில் ஏற்பட்ட காயத்தின் போது அந்த வீரப்பன் கூட இருந்தவர் வந்து இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. இது வந்து இதுவரைக்கும் வீரப்பனுடைய செயல்பாடுகளிலிருந்து இது வேறையாக இருக்குது அப்படின்னு கட்டங்கட்டி செய்தி வந்தது. நாங்கள் அந்த காவல் நிலைய தாக்குதலுக்கு போகும்போது நாங்கள் முடிவெடுத்தது அதுதான். தாக்குதல் எதிர்த்தரப்புலேருந்து தாக்குதல் வராத போது நம்ம தாக்க போகிறதில்ல. அங்கிருந்து தாக்குதல் வந்தால் தான் நம்ம எதிர் தாக்கல் நடத்துவோம். ஆயுதம் எடுக்கிறது தான் நம்மளுடைய வேலை அப்படின்னு தான் நாங்கள் போனோம். இதுதான் நாங்கள் அவரோட இணைஞ்சதுக்கு பிறகு அந்த எந்த ஒரு தவறுகளும் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு நடந்துட கூடாதுன்னு நாங்கள் கவனமாக இருந்தோம். அவரும் அவரை நெறிப்படி. ஆமாம், அவருக்கு அது கொடுத்த விளக்கமாக சொல்லப்படுறது என்னென்னா, நம்ம வந்து எதிரி வந்து யாரையுமே விட்டு வைக்கக்கூடாது, பின்னாடி அவன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து நம்ம முன்னாடி நிற்பான், அது போன்ற கருத்துக்கள் அப்படின்றத அவர் முன் வச்சிருக்காரு. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா?
இல்லை அது வந்து சராசரி மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு மனநிலை. அவர் சராசரி மனிதராக இருந்து வந்தவர் தானே. இப்போ அரசியலை வாசிக்காமல் நானும் தான் ஆயுதம் எடுத்திருந்தேன், நான் கூட அப்படி தான் இருந்திருப்பேன். உலக இயல்பு அதுதான். நம்ம புராணங்களை போய் நீங்கள் படித்தா கூட புராணங்கள்லேயும் அது மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அதனால் வந்து அது அதான் நான் இது திரும்ப திரும்ப சொல்கிறதே இதுதான், இதை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுனாலாம் இதில் வந்து பார்க்க முடியாது. அப்புறம் அரசும் ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டை சுமந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தங்களும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. தினந்தனம் சட்டமீறர்கள்லாம் வந்து இல்லாமல்லாம் இல்லை. அதுதான் இந்த இடத்துல பற்றி கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னா, வீரப்பனுக்கு ரொம்பவே பிடிச்ச போராளிகளில் உங்கள் பேரையும் வந்து அவர் குறிப்பிடுவார் அப்படின்ற கருத்துக்கள்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சில மேடைகள் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க, அதற்கு என்ன காரணம் அவர் அப்படி குறிப்பிட்டிருக்காரா? என்ன காரணம் அப்படின்னா, நகரத்திலிருந்து வந்திருக்கேன். படித்தேன்னா நம்ம வந்து டிப்ளமோவை தான் படிச்சிருக்கிறோம். நகரத்திலிருந்து வந்திருக்கிறோம். அந்த உடையெல்லாம் நவீன உடைகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். காட்டுக்கு போகிறோம். போனதுக்கப்புறம் நம்ம முழுமையாக வந்து அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறைக்குள்ளே போகிறோம். அவங்களுடைய உணவு முறைகள், அவங்க எப்படி எல்லாம் குளிக்காமல் இருக்கிறது, சூழல்கள், அவங்க வேட்டைக்கு செயல்படுறது, விறகு வெட்டுறதா இருக்கட்டும், அல்லது வந்து அனைத்து பணிகளும் அவங்க என்ன செய்கிறாங்களோ, ஒரு 3 மாதத்துக்கு பிறகு அவங்க செய்கிற பணிகள் அனைத்துலேயுமே நானும் இருக்கிறேன். இப்படி அவங்களோட நம்ம அவங்க பணிகளோடு நம்ம முழுமையாக உள்ளே போனதுனால அது எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது. ரொம்ப கடின போயிடுவோம். அதனாலயே அவருக்கு வந்து ஒரு என்னன்னா ஈர்ப்பு. இன்னொன்று என்னன்னா வந்து அறிவியல் பூர்வமாக அரசியல் செயல்பாட்டாளராக இருந்தாலும் களத்துக்கு போகும்போது நம்ம வந்து தோழருங்கிற வார்த்தை இருந்தால் கூட அதை தாண்டி நம்ம வந்து அண்ணன்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணும். அப்படி வந்து நம்ம உணர்வு பூர்வமாக அவரோட நெருங்கி நம்ம இருந்தனால அவர் வந்து அதான் சொல்கிறேன்ல, ஒரு தந்தை மகனாக வந்து பாப்பா. உங்களுக்கு ஏதாவது சிறப்பு பேர்லாம் வைத்திருந்தார் அவர்? காட்டுக்கு போனோடனே வந்து கந்தசாமிங்கிற பேர் அவர் வந்து போனோடனே. அதான் அந்த கெரில்லா போராட்ட காலகட்டங்களில் வந்து உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க, என்ன போகிறீங்க, இதெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த இயல்புலேயே அவர் வந்து என்னை எந்த ஊர்னு அவர் கேட்டது கிடையாது, என்னுடைய பேர் என்னன்னு அவர் கேட்கல. இந்த காட்டில் உங்களுக்கு கந்தசாமிங்கிற பேர் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த பகுதியோட மக்களோட பேர் இயல்பாக இருக்கும், புதுசாக யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த பேர் அவர் வந்து சொல்கிறாரு. அரங்கத்துக்கு வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். Puthiyathalai Casuals, the real casuals. Puthiyathalai and Raphael, shirts and trousers.